ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் பெயர் போன கடகராசி அன்பர்களே, கடந்த 9 ஆண்டாக உங்கள் ராசிக்குள்ளே கஷ்டம் மட்டும்தான் இருந்திருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 2010 2018 முடிவு வரலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. வாய் விட்டு வெளியே சொல்லக்கூடாத கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருந்திருக்கும், வாக்குவாதம் இருந்திருக்கும், கருத்து வேறுபாடு, அவங்க ஒன்று சொல்கிறது நீங்கள் ஒன்று சொல்கிறது மாற்றி மாற்றி சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க குடும்பத்திலேயே. அந்த கஷ்டம் இந்த 2019 நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும். இந்த 2019 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். அதே போல் குடும்பம் இல்லாதவர்களுக்கு இந்த 2019 புதுசாக குடும்பம் அமைய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தள்ளி போனவர்களுக்கோ அல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த 2019 கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நிறைவாக அவங்க நினைச்சது போல் அமையும். திருமண வாழ்க்கை அவங்க நினைச்சது இந்த 2019 அப்படியே நடக்கும். அதுக்கடுத்து இந்த இப்போ இவ்வளோ நாளாக நடந்து வந்த கஷ்டம் அனைத்தையும் புரட்டி போட்டு ஒரு நற்பலனாகவே நடந்துட்டு போகும் இந்த 2019. அதனால் அவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலன்னே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு. அதே போல் கடந்த 9 ஆண்டாக இருந்த கஷ்டம் அனைத்தும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோட காணப்படுவாங்க இந்த 2019. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கும். சுயதொழில் அதாவது ஒரு சிறுதொழில் செய்கிறவங்களுக்கு இந்த 2019 ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கடந்த ஆண்டுகளில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. தொழில் முடக்கம் அதாவது தொழிலில் நஷ்டம் அதுதான் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். லாபம்ன்றதே இருந்திருக்காது. ஆனால் இந்த 2019 ஒரு நல்ல லாபம் கணிசமான லாபம் கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்ததுக்கு விட அதிகமாகவே இந்த 2019 கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் அமைந்திருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாகவே வாழ்ந்து காட்டுவாங்க. எதிரிங்க இருந்தவங்கள எதிர்த்து நின்று ஜெயிச்சு வெல்லக்கூடிய ஆண்டாக இந்த 2019 அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் கடகராசி அன்பர்கள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த 2019. கடந்த ஆண்டில் இருந்த கஷ்டம் அனைத்தும் நீங்கி இந்த ஆண்டு ஒரு புது மனிதராக திகழ்வாங்க. அவங்கள போல இருக்கணும்னு சிலர் நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. இவங்களால் முடியுன்றத முடிச்சு தீர்வாங்க. அதே போல் முடியாதுன்னு இவங்க கிட்ட எதுவுமே இல்லை, நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை முடிக்காமல் தூங்க மாட்டாங்க. அந்த ஒரே விஷயந்தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு. இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு யாருனா போனால் கூட அந்த பிரச்சனையை முடிக்காமல் அவங்க அடுத்த வேலையை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையை முடிச்சு தருவாங்க அந்த கடகராசியில் பிறந்தவங்க. அது இந்த 2019 அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் அவங்கள எதிர்த்தவங்க இந்த 2019 கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஆண்டு இது. கிரகநிலை அனைத்தும் அவங்களுக்கு சாதகம், ஒன்று கூட ஆப்போசிட்டில் இல்லை. எல்லா கிரகநிலையும் அருமையாக பக்காவாக இருக்குது இந்த 2019. அவங்க கடந்த ஆண்டில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது ஃபுல்லாக இந்த 2019 நடந்து முடியும். அதே போல் புது தொழில் தொடங்கணும்னு ரொம்ப காலமாக நினச்சிருந்துருப்பாங்க, சில வருடங்களாக நினச்சிட்டு இருப்பாங்க, அது தொடங்க முடியாத இருந்திருக்கும். அது இந்த 2019 கண்டிப்பாக புது தொழில் தொடங்குவாங்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் கடந்த ஆண்டில் சில தொழில்கள் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் லாபம் இருந்திருக்காது. அது இந்த 2019 கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் தரும், அவங்களுக்கு லாபமும் அதிகமாகும் 2019. ஏன்னா இது ஒரு பொற்காலம், அவங்களுக்கு கிரகநிலை அனைத்தும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இந்த 2019. இந்த வாய்ப்பை 2019 கடகராசி அன்புகள் பயன்படுத்திக்கணும். தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கடனை வாங்கியாவது தொழில் தொடங்கிடுங்க, கண்டிப்பாக அதில் லாபம் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தொழில் தொடங்கிட்டுனாவே இந்த 2019 உங்களுக்கு சிறப்பாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு இந்த 2019 ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. கடந்த ஆண்டில் மறதி அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஆண்டு முற்றிலும் மறதின்றதே இல்லாத, ஒரு முறைக்கு இருமுறை படித்தால் போதும் மனதில் பதியும், நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்க இந்த ஆண்டில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஆண்டாக இந்த 2019 அடித்தளமாக அவங்களுக்கு அமையும் மாணவ மாணவிகளுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க, படித்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2019 அமைகிறது. முடிஞ்ச அளவுக்கு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க.
அதே போல் காலையில் எழுந்து படிங்க. காலையில் எழுந்து படிக்கும்போது உங்கள் மனதில் நீங்கள் படிப்பது அனைத்தும் அப்படியே பதியும். அதனால் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிற வாய்ப்பு உங்கள்கிட்ட அதிகம் இருக்குது. அதுவும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2019 சொல்லவே வேணாம், மாணவர்களுக்கு செமையாக இருக்குது. இது அனைத்தையும் விட கடந்த ஆண்டில் 4 சக்கர வாகனம் வாங்குவோமான்னு நினச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு இந்த 2019 கண்டிப்பாக வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலைக்கு செல்வாங்க. அதை விட முக்கியமான விஷயம், சிலர் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த 2019 கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு ப்ரைவேட் ஜாப்பே பெனிஃபிட்டாக கிடைக்கும், போதுன்ற அளவுக்கு இருக்கும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இறைவனின் நல்லாசை கிடைக்கட்டும். நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.